நவராத்திரி ஸ்பெஷல். நவராத்திரி ஆரம்பிக்க போது நவராத்திரி அப்படின்னாலே நமக்கு எல்லாருக்குமே ஒரு செலிப்ரேஷன் மூடு வந்துடும். அந்த 9 days விதவிதமா சாரி கட்டிட்டு எல்லார் வீட்டுக்கும் போய் சுண்டல் அதெல்லாம் சாப்பிட்டு பொம்மை ஏதாவது கிஃப்ட் வாங்கி கொடுத்து நமக்கு வந்து நம்ம வீட்டுக்கு வரவங்களுக்கும் நம்ம நவராத்திரி ஸ்பெஷல் கிஃப்ட் கொடுத்துட்டு அந்த மாதிரிலாம் ரொம்ப வந்து ஹாப்பியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நம்ம வியூவர்ஸ் பிளாக்ஸ் நம்ம வியூவர்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே தெரியும் எனக்கு வந்து ஃபெஸ்டிவல் அப்படின்னாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும். எந்த ஒரு ஃபெஸ்டிவல் எடுத்தாலும் நான் ரொம்ப வந்து கிராண்டாக செய்யணும் அப்படின்னு நினைப்பேன். என்னால் முடிஞ்ச எஃபோர்ட் போட்டு ஏதோ ஒன்று டிஃப்ரெண்ட்டாக பண்ணிகிட்டே இருப்பேன். பிள்ளையார் சதுர்த்திக்கு கூட நான் அந்த மண்டபம் பண்ணியிருந்தேன். அப்புறம் கிருஷ்ண ஜெயந்திக்கு அந்த குட்டி ஊஞ்சல் சம்திங் அந்த மாதிரி ஏதாவது பண்ணிகிட்டே இருக்கணும்னு நான் நினைப்பேன். இந்த வருஷம் வந்து எங்கள் வீட்டில் குட்டி கிருஷ்ணர் வந்திருக்காரு, அது எல்லாருக்குமே தெரியும். நம்ம குட்டி புலி வந்திருக்காரு. ஸோ குட்டி கிருஷ்ணருக்கு வந்து ஸோ அவன் இருக்கும்போது நவராத்திரி கொண்டாடணும் அப்படின்னு எனக்கு ஆசை. குட்டி கிருஷ்ணர் நம்ம வீட்டுக்கு வந்திருக்காரு, ஃபெஸ்டிவல் வந்து நம்ம பண்ணாமல் இருக்கக்கூடாது. சரி, முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப ஸ்டெப்ஸ்லாம் வச்சு நான் இந்த வருஷம் பண்ண முடியல. ஸோ அவனை வச்சுட்டு அதெல்லாம் பண்ண முடியுமா அப்படின்னு எனக்கு தெரியல. கொஞ்சம் சேலஞ்சிங்கான ரோல் தான், எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதனால் பூஜை ரூமில் மட்டும் சிம்பிளாக ஏதாவது வச்சிடலாம் அப்படின்ட்டு ஒரு 4-5 பொம்மை மட்டும் ஒரு 2-3 செட்டு மட்டும் வைக்கலாம் அப்படின்னு நான் பிளான் பண்ணியிருக்கேன். லாவண்யா வந்து ஹெல்ப்புக்கு வரேன்னு சொல்லியிருக்கா. ஸோ பூஜை ரூம்லாம் வந்து நான் இனிமே தான் வந்து ஃபுல்லாக செட் பண்ணணும். நவராத்திரிக்கு லாஸ்ட் வருஷம் வந்து இந்த பக்கம் வச்சுருந்தேன், உங்களுக்கு காமிக்கிறேன். லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரிட்ஜ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பக்கம் வச்சுருந்தேன். இந்த ஃப்ரிட்ஜ் வந்து கிச்சனுக்குள்ளே போயிடுச்சு. இந்த ஃப்ரிட்ஜில் தான் படி செட் பண்ணி வச்சுருந்தேன். லாஸ்ட் இயர் கூட படி வந்து எப்படி செட் பண்ணணும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அந்த வீடியோஸ் எல்லாமே வந்து நம்ம சேனலில் இருக்குது. அந்த படி வந்து அந்த கொலுப்படி சொல்லுவாங்க இல்லையா, அது 5 படி எங்கள் வீட்டில், அது வந்து எப்படி செட் பண்ணணும் அப்படின்னு நான் வந்து போட்டிருந்தேன். ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு அந்த வீடியோட லிங்க் வேணும்னா சொல்லுங்கள், நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த வருஷம் வந்து இங்கே இல்லை, சாமி ரூம்லேயே வைக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். ரொம்ப கிராண்டாக வைக்க முடியல அப்படின்னாலும் சிம்பிளாக வைக்கணும்னு அது எனக்கு ஆசை. இந்த வருஷமும் ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக வைப்பேன் நான் வந்து இந்த இயர்லேருந்தே ஏதாவது வித்தியாசமாக ஒரு ஒரு ஃபெஸ்டிவலுக்கும் நம்ம வைக்கணும் அப்படின்னு நான் நினச்சிட்ருக்கேன். கண்டிப்பாக வந்து நீங்கள் இந்த வ்ளாக் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் என்ன நான் சொல்ல மாட்டேன், சஸ்பென்ஸாக. ஸோ லாவண்யா வீட்லேயும் வந்து கொலு கிடையாது, இந்த வருஷம் ஏதோ செலிப்ரேஷன் இல்லை, அதனால அவள் நான் இங்கே தான் வருவா அப்படின்னு எனக்கு தோணுது. ஹெல்ப் பண்ண வரேன் அப்படின்னு சொல்லியிருக்கா, வராளா என்னன்னு தெரியல. அவள் வர்றது சஸ்பென்ஸாக இருக்க போது வந்தால் அந்த வ்ளாகில் நீங்கள் பார்க்கலாம். ஸோ பூஜை ரூம் தான் இன்னும் செட் பண்ணல, ஈவினிங் தான் செட் பண்ண போகிறேன். ரொம்ப மோசமாக இருக்குது. ஹால் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டேன், என்னென்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ அதுதான் என்ட்ரன்ஸ். இது லிவிங் ரூம், எங்கள் லிவிங் ரூம் இது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்லிப்பர் ஸ்டாண்ட் இருக்கும், இங்கே வந்து சோஃபா போட்டிருப்போம். இதெல்லாம் ஃபுல்லாக நான் க்ளீன் பண்ணியிருக்கேன், கிட்டத்தட்ட 1 month ஆச்சு நான் க்ளீன் பண்ணி. ஒரே டஸ்ட்டாக இருந்தது, இப்போ தான் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு வீடே. ஏதோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அது வந்து டிவி ஸ்டாண்டு மேலே கொஞ்சம் கொஞ்சம் எங்கள் ஃபோட்டோஸ்லாம் வச்சுருக்கோம். ஃப்ரிட்ஜுக்கு மேலேயும் கொஞ்சம் கொஞ்சம் திங்ஸ்லாம் வச்சுருக்கேன். எல்லாமே டஸ்ட் ஆகிடுது, ரோட் சைடு வீடு அப்படிங்கிறதுனால வர வாரம் க்ளீன் பண்ணிகிட்ருப்பேன். இப்போ முடியல, இப்போ தான் ஆஃப்டர் டெலிவரி, இப்போ தான் நான் கொஞ்சம் ஒர்க் அதாவது என்னோடய ஒர்க்லாம் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். இந்த இடமும் ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. இந்த மயில் பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து ஆக்சுவலாக பித்தளை, நான் பெயிண்ட் அடித்து வச்சுருக்கேன், கோல்டு பெயிண்ட்டு, நல்லா பிரைட்டாக இருக்கும் இல்லையா பார்க்க. அதுக்காக சாமி ரூம் தான் வந்து இனிமேல் தான் க்ளீன் பண்ணணும். க்ளீனிங் ஒர்க் வந்து நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணணும். பாருங்க, ரொம்ப வந்து இந்த ஷெல்ஃப் எல்லாம், இந்த ஷெல்ஃபில் தான் எல்லா பூஜை சாமானும் வச்சுருப்பேன். ரொம்ப வந்து என்ன சொல்கிறது, டஸ்ட்டாக இருக்குது. படமெல்லாம் எடுத்து தொடச்சிட்டு, ஸோ 2 குட்டி கிருஷ்ணர் இருக்கார் பாருங்கள் எங்கள் வீட்டில். ஸோ நான் க்ளீன் பண்ணிவிட்டு உங்களுக்கு சூப்பராக காமிக்கிறேன். அதனால் எங்கள் வீட்லேயே 2 கிருஷ்ணர், இங்கேயும் 2 கிருஷ்ணர்.
பூஜா ஐட்டம்ஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தேய்ச்சி வச்சாச்சு. ஏன்னா நம்ம ஸ்டார்ட் ஆகும்போது எதுவும் தேய்க்க முடியாது, முன்னையே நான் எல்லாம் தேய்ச்சி வச்சுக்கிட்டேன். காமாட்சி விளக்கு, குத்து விளக்கு, அப்புறம் இது வந்து நைவேத்தியம் பண்ணுற கிண்ணம், இதெல்லாம் வந்து தேய்ச்சி வச்சுருக்கேன். கிளீனிங் ஒர்க் இனிமேல் தான் ஸ்டார்ட் ஆக போகுது. இன்றைக்கி பண்ண போகிறேன்னா நாளைக்கு பண்ண போகிறேன்னா எனக்கே தெரியல. ஸோ அவன் ஏந்துக்கிறதுக்குள்ளே மேக்ஸிமம் எதாவது பண்ண முடிஞ்சா பண்ணுவேன், இல்லாட்டினா நாளைக்கு காலையில் ஸ்டார்ட் பண்ணிடுவேன் பண்ணுறதுக்கு. காலையில் பண்ணிவிட்டு அப்புறமா கொஞ்சம் நம்ம சாயந்தரமாக எடுத்து வைக்கலாம், நல்ல நேரம் பார்த்து எடுத்து வைக்கணும். அது எப்போன்னு தெரியல, அம்மா கிட்ட கேட்டுட்டு கடகடன்னு எல்லாத்தையும் எடுத்து வச்சுருவேன். எடுத்து வைக்கும்போது பார்க்கலாம். பூஜா ரூம் கிளீனிங் ஒர்க் வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் பண்ண முடிஞ்சது. ஏன்னா கரெக்டாக நான் பேசி முடித்து அவன் ஏந்திரிச்சிட்டான். சுவாமி ரூம்லாம் கிளீன் பண்ணியும் ஒரு மாதம் ஆச்சு. நான் அப்பப்போ பேப்பர் மாற்றி டஸ்ட்லாம் இருந்துச்சு அப்படின்னா தொடச்சிருவேன். இப்படி வந்து அப்படி மாட்டி வச்சுருக்கிறதுனால உங்களுக்கு அந்த படம் மேலெலாம் டஸ்ட்டாக இருக்கும். ஹாலில் எவ்வளோ டஸ்ட் அடையுதோ அதே மாதிரியே பூஜை ரூம்லேயும் வரும். எதுக்கு எதனால் இவ்வளோ வருதுன்னு எனக்கு தெரியல, அவ்வளோ டஸ்ட்டு வருங்க. ஏன்னா இனிமே நான் வந்து நினச்சிட்டு இருக்கேன் ரோட் சைடு வீடே பார்க்கக்கூடாது அப்படின்ட்டு. ரோட் சைடு வீடு இருக்கிறவங்களுக்கு தெரியும் அவ்வளோ டஸ்ட் அடையும், நம்ம கிளீன் பண்ணி கிளீன் பண்ணியே கை நமக்கு ஓஞ்சிரும். ஸோ நான் வந்து அப்பப்போ பண்ணுறதுனால எனக்கு அது தெரியல. இது வந்து 1 month ஆச்சு பூஜை ரூம் கிளீன் பண்ணிட்டு பண்ணி, அதனால படம்லாம் எடுத்து வச்சு நான் கம்மியான படம் தான் வச்சுருக்கேன், ரொம்ப ஜாஸ்தி வச்சுக்கல. எல்லா சுவாமியுமே இருக்கும், மெயினானது பிள்ளையார், முருகர், கிருஷ்ணர், சரஸ்வதி, லக்ஷ்மி. இது வந்து பட்டாபிஷேக படம், அதாவது ஃபர்ஸ்ட் ரோவில் 2வது இருக்குது பாருங்கள், அது எல்லாமே எங்கள் அம்மா வாங்கி கொடுத்தது தான். அந்த நடுவில் இருக்கிற அந்த காமாட்சி அம்மன் வந்து எங்கள் மாமியார் வீட்டில் இருந்தது. எனக்கு அந்த படம் ரொம்ப பிடிக்கும், நான் உங்கள்கிட்ட கேட்டு வாங்கிக்கிட்டேன். காமாட்சி அம்மன் பக்கத்தில் வந்து பெரியவர் நிற்கிற மாதிரி இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த ஃபோட்டோ. ஒரு சிலது எங்கள் மாமியார் கொடுத்தது, அந்த புதுசாக இருக்கிறதெல்லாம் வந்து எங்கள் அம்மா வாங்கி கொடுத்தது. இது வந்து எங்கள் அம்மா வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்தேன், அந்த குட்டி ஸ்டாண்ட் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதில் வந்து குட்டி குட்டி ஐட்டம்ஸ்லாம் வச்சுக்கலாம், ரொம்ப கொச்ச கொச்சம்லாம் வச்சுருக்க மாட்டேன், கரெக்டாக இருக்கும். இப்போ காமாட்சி அம்மன் விளக்கு ஏற்றி வச்சாச்சு, வந்து கிளீன் பண்ணி வச்சுட்டேன். இந்த ரெண்டு குட்டி கிருஷ்ணருக்கு பின்னாடி ஒரு கதை இருக்குது. தக்ஷித் பிறக்கிறதுக்கு முன்னாடி மித்துன் இதை ஆட்டி ஆட்டி அம்மா இதை நான் தம்பின்னு சொல்லிகிட்டே இருந்தான். அதுக்கேற்ற மாதிரியே வந்து கேர்ள் பிறக்காமல் பாய் பேபி தான் பிறந்தது. ஸோ அது எனக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது, அவன் சொன்னதுனால தான் வந்து பாய் பிறந்ததோ அப்படின்னு கூட நான் நினச்சிட்ருப்பேன். நான் லாவண்யா கிட்டே கூட அப்புறம்தான் சொன்னேன், இவர்கிட்டயே சொன்னேன், ரெண்டு கிருஷ்ணர் இவர் தான் என் ஹஸ்பண்ட் தான் சொன்னார்னு நினைக்கிறேன். ஆமாம், என் ஹஸ்பண்ட் தான் சொன்னார், இந்த ரெண்டு குட்டி கிருஷ்ணரை பார்த்து அவன் சொன்னான் அந்த மாதிரி அப்படின்ட்டு. இப்போ வந்து சுவாமி படம் பக்கத்தில் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, அங்கே தான் வந்து எல்லா பூஜை ஐட்டம்ஸும் இருக்குன்னு சொன்னேன் உங்களுக்கு. ஸோ அதெல்லாமும் நான் க்ளீன் பண்ணிடுறேன். இது கிளீன் பண்ணுறதுக்கே எனக்கு ஒரு மணி நேரம் ஆச்சு, நான் உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக காமிக்கிறதுனால அப்படி தெரியுது. இப்போ எல்லாம் கிளீன் பண்ணியாச்சு, சுவாமி படம் எல்லாம் பொம்மையெல்லாம் எடுத்து இறக்குறோம். அவங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க, எது எது வைக்கணும் அப்படி பார்த்துட்டு. எல்லாமே வைக்க போகிறதெல்லாம் அம்மா போய் சொல்லிகிட்ருக்காங்க. அதுக்குள்ளே குட்டி புளி ஏந்திரிச்சிட்டான், நான் உள்ளே போயிட்டேன். அந்த டப்பாவே வச்சு, அதாவது வைக்காத குலுபொம்மையோட டப்பா இருக்குது பார்த்தீங்களா, அதை அப்படியே வச்சு ஒரு 2 படி மாதிரி செட் பண்ணிட்டாரு, அவரே தான் பண்ணார், நானே பண்ணுறேன் அப்படின்னு. அப்பாவும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க. இந்த சால்வை வச்சு செட் பண்ணிட்டோம். நாங்கள் வச்சது வந்து அஷ்டலக்ஷ்மி அப்புறம் தசாவதாரம் செட்டு, பிள்ளையார், துர்கை, சரஸ்வதி, லக்ஷ்மி வைக்கணும் இல்லையா, அது மட்டும்தான் வச்சேன். ரொம்ப அழகாக இருந்தது, அந்த 2 படி வச்சோடனே ரொம்ப சிம்பிளாக நல்லா இருந்துச்சு பாருங்க. ஹாய் மாமி, அம்மா தான் வந்து இப்போது மற்ற அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. சுவாமிக்கு அந்த கலசம் வைக்க போகிறாங்க, அதுக்கு வந்து விளக்குக்கு மஞ்சள் குங்குமம் வச்சிட்ருக்காங்க. மற்ற கோலம்லாம் நான் காமிக்கிறேன். இது வந்து இது என்ன கோலம், ஹிருதய கமலம், ஹிருதய கமலம் போட்டிருக்காங்க. இதுக்கு மேலே தான் கலசம் வரும் இல்லைம்மா? கலசம் விளக்கம் வச்சு. ஸோ அங்கே வந்து சுவாமிக்கு ஆஸ் யூஷுவல் கோலம் போட்டிருக்காங்க. இந்த பக்கம் வந்து கொலு வச்சதுனால இன்னும் வந்து அதுக்கு அரக்கு பூசணும், இது செம்மண் பூசணும். உங்கள் அப்பா வந்து அப்பா இருக்காரு, அப்பா வந்து பூ கட்டிகிட்டு இருக்காரு சுவாமிக்கு, அப்பாவும் வந்திருக்காங்க. இந்த
பத்சால வைக்கிறியா அப்பதான் ஈவனா வரும் அப்படின்ட்டு பத்சால போடுறாங்க அழகா இருக்குல்ல பத்சால போட்டா ஒரே மாதிரி சிங்கிள் லைனா வருது ஸோ இது ஒரு டிப்ஸ் ட்ரை பண்ணுங்க செம்மண் வந்து பத்சால போட்டால் அந்த மாதிரி அழகாக வரும் ப்ரெஷ்ஷால் ட்ரை பண்ணுறத விட இப்போ கலசம் வைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு சொம்பில் தண்ணி எடுத்து வச்சுருக்கோம் அந்த கலசம் மேலே வைக்கிற தேங்காயில் இந்த மாதிரி மஞ்சள் தடவிட்டுருக்காங்க இப்போ இந்த கலசத்தில் என்ன போடுறோமா கொஞ்சம் மஞ்சள் பொடி அப்புறம் ஒரு 5 ரூபா காயின் அப்புறம் ஏலக்காய் அடுத்தது இதில் ஒரே ஒரு சின்ன பிஞ்ச் பச்சை கருப்பூரம் இது வந்து விளக்கு வைக்கிறதுக்கு கொஞ்சம் இந்த அரிசி போட்டுட்டு அது மேலே விளக்கு வைப்பாங்க இன்னும் கொஞ்சம் கூட போடு அந்த தேங்காய்க்கும் நம்ம சந்தனம் வச்சு மஞ்சள் வைக்கணும் இது சந்தனம் வச்சு குங்குமம் வைக்கணும் ஃபஸ்ட்டு மஞ்சளால் ஃபுல்லாக அப்படியே தேங்காவை ஃபுல்லாக சுற்றி வச்சுட்டு அப்புறமா சந்தன மஞ்சள் வைக்கிறாங்க இது நார்லாம் ஃபுல்லாக பிச்சா கிரிப் இருக்கு அதனால தான் நான் பிக்கல சரி இப்போ கலசம் வந்து வச்சாச்சு அது மேலே தேங்காய் வச்சா அவ்வளோதானம்மா வஸ்திரம் அந்த பக்கம் வந்து அந்த தட்டு வந்து இந்த தீபத்துக்கு இந்த மாவுல கொத்தும் இன்னும் நல்லா இருக்குல்ல பாக்க கிரீன் கலர்ல அவ்வளவுதான் கலசம் வச்சாச்சு கட்டி மேல பூ வச்சாச்சு கலசம் ரெடி ஆவன்யா வந்துட்டா போடப்படியா உனக்கு போட்டுக்கிறியா சலையல் பின்னாடி சிலிண்டர் தெரியுது பரவாயில்ல அவ எடுத்துட்டு வந்ததை அப்படியே சுத்தி பார்டர் மாதிரி வச்சிடலாம் அப்படின்ட்டு அவளே தான் சொன்னா இது கூட அவ மீஷோல இருந்துதான் வாங்கியிருந்தா அவங்க பூஜை ரூம்ல போட்டிருந்தா நானும் கேட்டிருந்தேன் எனக்கும் சேர்த்துதான் வாங்கியிருந்தா சோ இதை வச்ச உடனே உங்களுக்கு ரொம்ப அழகா இருந்தது சுவாமி சோ ஃபர்ஸ்ட் படிக்கும் ரெண்டாவது படிக்கும் வச்சிடலாம் அப்படின்ட்டு கரெக்டா 3 எடுத்துட்டு வந்திருந்தா சோ ஃபர்ஸ்ட் படி செகண்ட் படிக்கும் நாங்க போட்டுட்டோம் சரி நானே செட் பண்ணி தரேன் அப்படின்ட்டு அவங்க வீட்டில் ரொம்ப பெருசாக வச்சுருப்பா லாஸ்ட் இயர் நீங்கள் வீடியோ பாருங்கள் நான் வேணால் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் அவ்வளோ அழகாக வச்சுருந்தா லாஸ்ட் இயர் லாவண்யா இந்த தடவை வந்து அவங்க வீட்டில் கொலு இல்லை ஸோ அதனால் இங்கே வந்து நானும் கலந்துக்கிறேன் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் அம்மா தான் வந்து பூஜை பண்ணிகிட்டு இருக்காங்க பூஜை முடிஞ்சிருச்சு சாரி விநாயகர் பூஜை வந்து இப்படி தான் பண்ணி முடிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் அஷ்டோத்திரம் படிப்பாங்க ஸோ அம்மா இந்த டைமில் இருக்கிறதே எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது ஸோ பூஜைலாம் அவங்க பார்த்துப்பாங்க லாஸ்ட் இயர் வந்து நான் பண்ணேன் மடிசார் கட்டிட்டு 9 நாளும் பண்ணேன் முடிஞ்சால் நெக்ஸ்ட் இயர் நம்ம பண்ணலாம் இந்த வருஷம் வந்து உட்காந்து பண்ண முடியல அதுவே எனக்கு ஒரு கொஞ்சம் கவலையாக இருந்துச்சு ஸ்லோகம் மட்டும் நான் படித்து படிக்கணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன் அதுவே பண்ண முடியல ஃபஸ்ட்டே கூட சொல்ல முடியல என்னால் இப்போ வந்து நாங்கள் சாரி ட்ரைப்பிங் வந்து பண்ண போகிறோம் எந்த அம்பாளுக்குன்னு சரண்யா சொல்லுவாள் அது சில பேர் வீட்டில் வந்து கலசம் வைப்பாங்க சில பேர் வீட்டில் கலசம் வைக்காமல் பண்ணுவாங்க நான் கலசம் வச்சுருக்கேன் நவராத்திரிக்கு கலசம் வைக்கலாம் வரலட்சுமி நோன்பு எங்களுக்கு கிடையாது ஸோ தனியாக வந்து ஒரு அம்பாள் செட் பண்ணணும் அப்படின்னு எனக்கு இல்லை 2 இயர்ஸாக வந்து நான் நினச்சிட்ருக்கேன் பண்ண முடியல இந்த வருஷம் வந்து லாவண்யா அந்த ஜெர்மன் சில்வர்லேருந்து முகம் ஒன்று கொடுத்தா அவளும் ஆர்டர் பண்ணியிருந்தா ஒன் சில்வர்லேருந்து அவள்கிட்டே ஒன்று இருக்குது நானும் கேட்டேன் எனக்கு வேணும் அப்படின்ட்டு நவராத்திரிக்காக ஸோ அதை வச்சு தான் இப்போ வந்து நான் அது அம்பாள் மாதிரி நான் செட் பண்ண போகிறேன் அதுதான் உங்களுக்கு காமிக்க போகிறேன் நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன சஸ்பென்ஸும் அதுதான்
அங்க பயங்கரமா பசங்க சத்தம். ஆக்சுவலா இது 9 நாள் அம்பாளுக்கு தான் விசேஷம் அப்படின்றனால அஷ்டலஷ் சின்ன கொலு தான் வச்சிருக்கா சரணியா வீட்டுல. இங்க பாத்திருப்பீங்க அஷ்டலட்சுமி மெயினா இருக்கும், அப்புறம் செட்டா இருக்கனால தசாவதாரம் வச்சிருக்கோம். அம்பாள் தான் மெயின் அப்படிங்கறதுனால சரி அம்பாள் மாதிரியே ஒரு செட் பண்ணி உட்கார வைக்கணும் அப்படின்ட்டு. அதுக்கு ஜடவில்லை எல்லாமே ரெடியா இருக்கு, நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே பக்கத்துலயே இங்க வந்து ஒரு அம்பாள் வந்து செட் பண்ண போறோம். நான் சொன்னேன்ல இதுதான் வந்து ஒன் சில்வர்ல இருந்து வாங்கின முகம். லாவண்யா ஏற்கனவே காமிச்சிருப்பா, இப்ப நான் எடுத்து காமிக்கிறேன். எனக்கு வந்தது வந்து ரொம்பவே சூப்பரா இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இது நான் அவள்கிட்ட கேட்டேன் உன்னை வாங்கிக்கூடன்னு. பாருங்க ஃபுல்லா அந்த கிரீடம் ஃபுல்லா வந்து அவங்களே அதுலயே செட் பண்ணியிருக்காங்க. வெறும் முகம் மட்டும் இல்லாம அந்த கருகமணியோட ரொம்ப அழகா இருந்தது, கல்லுலாம் வச்சு. ஸோ இது வந்து தான் இதை தான் வந்து நான் அப்படியே அம்மன் மாதிரி செட் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கேன். அதுக்கு வந்து புடவை, இந்த புடவை தான். இது நல்லா இருக்கும் இல்லையா, நல்லா எடுப்பாக இருக்கும். ஸோ அதுக்கு வந்து ஜடவில்லையும் ரெடியாக இருக்குது. ஒட்டியானோ அந்த ஜடை வந்து நான் துணியில் பண்ணது, ஒரு 3 துணி கருப்பு துணி எடுத்து அதை வந்து அப்படியே ஜடைக்கால் மாதிரி போட்டு அதில் அந்த வில்லையை வச்சுட்டேன். இப்போ பாருங்கள் எல்லாமே ரெடியாக இருக்குது. நம்ம அம்மனுக்கு வந்து புடவை கட்ட ஆரம்பிச்சிடலாம். ஸோ இந்த மோடத்தில் தான் வைக்க போகிறேன். ஸோ இது வந்து அந்த பேஸாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே வச்சா உங்களுக்கு அந்த புடவை கட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதை வந்து ஃபஸ்ட்டு நான் ஒரு வேஷ்டியால் கவர் பண்ணிக்கிறேன், அந்த மோடம் தெரியாமல் இருக்கும் அப்போ தான். ஸோ இது ரீசெண்டாக வந்து நாங்கள் இப்போ தான் நாங்கள் மீஷோவில் வாங்கினேன் நான். இது வந்து டபுள் யூஸ், இது இப்படியும் உக்காந்துக்கலாம், வேற ஏதாவது நம்ம போட்டும் வச்சுக்கலாம், திருப்பி வச்சா கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கும். இப்போ அதை நல்லா டைட்டாக பின் பண்ணிட்டேன் பாருங்க, சூப்பரா செட் ஆயிடுச்சு. இதுக்கு வந்து ஒரு சொம்பு எடுத்திருக்கேன், இதுல கொஞ்சம் தண்ணி நிரப்பி வச்சிருக்கேன், அப்பதான் உங்களுக்கு ஸ்ட்ராங்கா நிற்கும். அந்த அந்த கழுத்தை சுத்தி கட்டுறதுக்கு, அந்த குடத்தோட கழுத்தை சுத்தி கட்டுறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கு, ஒரு சணல் வச்சு நம்ம டைட்டா கட்டிடலாம். இது ஆக்சுவலா சொம்புலயே கொஞ்சம் பெரிய சொம்பு, குட்டி குடம்னு சொல்லலாம். ஸோ இதை டைட்டா கட்டிட்டோம் அப்படின்னா இதுக்கு மேல நம்ம செட் பண்ணிக்கலாம். இப்ப வந்து கட்டியாச்சு, அடுத்தது வந்து புடவை கட்டிடலாம் நம்ம. இப்ப புடவை கட்டுறதுக்கு இந்த ஃப்ளீஸ் வெப்பம் பாருங்க, முந்தி, அதை வந்து நான் இப்போ ஃப்ளீட்ஸ் வச்சுக்கிறேன். நார்மலா நம்ம வைக்கிற மாதிரி வச்சுக்கலாம், இன்னும் நீங்க சின்னதா வைக்கணும் அப்படின்னா கூட வச்சுக்கலாம். வச்சுட்டு நான் 3 தடவை அப்படியே 3 இடத்துல பின் போட்டிருக்கோம், ஒரு பாதிய இந்த மாதிரியும் இன்னொரு பாதிய மடிச்சும் வந்து நம்ம ஃப்ளீட்ஸ் வைக்க போறோம். ஸோ நான் உங்களுக்கு கதவுல போட்டு காமிச்சிருக்கேன் பாருங்க, ஒரு பாதி அந்த மாதிரி ஃப்ளீட்ஸ் வச்சாச்சு, இன்னொரு பாதி இருக்கு. இது அந்த பாடிக்கு வரும் இல்லையா, அது இதை வந்து ரெண்டா மடிச்சுக்கிறேன். ரொம்ப ஈஸியா இருக்கும் உங்களுக்கு இந்த வே ஆஃப் அந்த சாரீ டிராப்பிங் வந்து. இப்ப நல்லா ரெண்டா மடிச்சு குட்டி குட்டி குட்டியா நம்ம ஃப்ளீட்ஸ் வைக்கணும், அப்பதான் வந்து அழகா இருக்கும் பாக்கிறதுக்கு. ரெண்டா மடிச்சு அந்த பார்டர் வர இடம் வந்து உங்களுக்கு நல்லா பரவலா இருக்கும் பார்க்க. இந்த மாதிரி பெரிய பார்டர் உள்ள புடவையா எடுத்துக்கோங்க சாரி டிராப்பிங்க்கு, நல்லா எடுப்பா இருக்கும். அதே மாதிரி நல்லா அரக்கு கலர், ப்ளூ கலர், அதெல்லாம் வந்து உங்களுக்கு சாரி டிராப்பிங்க்கு நல்லா இருக்கும். பட்ரோஸ் கலர் நான் வந்து இது நல்ல ரெட், இது ஸோ உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு. இது நாங்கள் ஃப்ளீட்ஸ் வச்சுட்டோம், ஃப்ளீட்ஸ் வச்சுட்டு அதை பின் குத்திட்டு சணல் போட்டு நல்லா டைட்டாக கட்டி அந்த குடத்தோட கழுத்து பகுதியில் நம்ம கட்டிடலாம். இந்த மாதிரி டைட்டாக கட்டிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு அது இறங்காமல் இருக்கும். சணல் தான் உங்களுக்கு கிரிப்பா இருக்கும், நூல்லாம் வச்சு ட்ரை பண்ணீங்க அப்படின்னா விழுந்துரும். இப்போ பாருங்க இந்த ஃப்ளீட்ஸை வந்து நம்ம கொஞ்சம் சரி பண்ணிக்கலாம் நீட்டா. நீங்க பெஸ்ட் அயன் பண்ணா கூட இன்னும் நல்லா இருக்கும், இந்த மாதிரி ஃப்ளீட்ஸ் வச்சுட்டு அயன் பண்ணா கூட இன்னும் நல்லா இருக்கும். இது வந்து ஏற்கனவே அயன் பண்ண சாரி தான், அதனால நான் பண்ணலை.
இப்போ மிச்சம் இருக்கிறத அது அப்படியே சுத்தி கொண்டு வந்துடலாம். இந்த மாதிரி ஃபுல்லா கவர் பண்ணி இந்த மோடம் தெரியாம சுத்தி கொண்டு வந்துட்டு நம்ம ஃபிளீட்ஸ் வச்சிருக்கோம் இல்லையா, அதை வந்து ஒரு பாதி அப்படி போட்டுடலாம். அதை அப்படியே சுத்தி கொண்டு வந்து இன்னொரு பாதியை இப்படி போட்டுருங்க. ரொம்ப ஈஸி தான். ஒரு தடவை கட்டி பழகிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்துடும். அவ்வளோதான், முடிஞ்சது. இதை போட்டிங்க அப்படின்னா முடிஞ்சது. ஃபிளீட்ஸ் மட்டும் நம்ம கொஞ்சம் சரி பண்ணணும். ஸோ லாவண்யா வந்தது ரொம்ப நல்லதாக போச்சு. ஏன்னா வந்து இதை நான் ஷூட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அவள் வந்ததுனால அவளுக்கு அவங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணா. இது மொத்தமும் கட்டினதும் அவள் தான். நான் வீடியோ எடுத்துட்டு இருந்தேன். அந்த தண்ணி வச்சதுனால உங்களுக்கு வந்து இது கொஞ்சம் ஸ்டிஃபாக நிற்கும். தண்ணி வேண்டாம் அப்படின்னா நீங்கள் அரிசி கூட போட்டு வச்சுக்கலாம். இப்போ நாங்கள் ஏற்கனவே பின் குத்திருக்கோம் பார்த்தீங்களா, அதை எடுத்துகிட்டு கொஞ்சம் ஃப்ளீட்ஸை வந்து சரி பண்ணிக்கலாம். அழகாக இருக்கும் உங்களுக்கு. எவ்வளோக்கு எவ்வளோ ஃப்ளீட்ஸ் வந்து குட்டியாக வைக்கிறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ அழகாக இருக்கும். அந்த பார்டர் வந்து பாருங்கள், பளிச்சுன்னு தெரியுது. இப்போ ஒட்டியான மாட்டியாச்சு. அம்மன் வந்து பாதி ரெடி ஆயிட்டாங்க. முகம் வச்சுட்டோம் அப்படின்னா ஃபுல்லாக ரெடி தான். இப்போ வந்து முகம் வச்சாச்சு. எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள். அந்த சாரீக்கும் புதுசாக இருக்கிற முகம் வேற, புது முகம் வேற. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. செட் பண்ண உடனே அந்த ஜடவிலையும் அப்படியே வச்சிடலாம். இந்த குஞ்செல்லாம் ஜடவில்லாம் நாங்கள் முன்னாடியே செட் பண்ணி வச்சுருந்தோம். அது ஈஸியாக இருந்தது. இப்போ ஃபுல் வியூ உங்களுக்கு காமிக்கிறேன். அந்த சாரி எவ்வளோ எடுப்பாக இருக்குது பாருங்கள். அம்மன் முகமும் அழகாக இருக்குது பார்க்கறதுக்கு. இப்போ எக்ஸ்ட்ராவாக அழகு சேர்க்கறதுக்கு கொஞ்சம் ஜுவல்ஸ்லாம் போட்டிருக்கோம். அந்த குலூவில் வச்சுருந்தோம் இல்லையா, சுற்றி டெக்கரேஷனுக்கு அந்த மாலை, மிச்சம் ஒரு மாலை இருந்தது, அது வந்து நாங்கள் அம்மனுக்கு போட்டுட்டோம். பூ மாதிரி நல்லா இருந்தது, மாலை மாதிரி. ரெடி ஆயிட்டாங்க. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இதை எடுத்து அப்படியே சுவாமி ரூம்ல வைக்க வேண்டியதான். அவங்களுக்கு க்ளோஸ் அப்ல காமிக்கிறேன் பாருங்க, அம்மன் முகம் எவ்வளோ அழகா இருக்குன்னு. ஸோ இந்த பூக்கும் அம்மனுக்கு மேலே, அம்மனுக்கு மேலே போட்டிருக்கிறதுக்கும் சேமாக இருக்குது பாருங்கள். இது ரெண்டும் ஆரஞ்சு கலர், அது வந்து எல்லோ கலர். குட்டியாக இருந்தாலும் லட்சணமாக இருந்தது பார்க்குறதுக்கு. எங்கள் அம்மாவும் சொன்னாங்க ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்ட்டு. ஒரு ஃபுல் ஃபில்லிங்காக இருக்குது பார்க்குறதுக்கு. நான் சொல்லியிருந்தேன் ஒரு ஒரு வருஷமும் ஒன்று ஒன்றும் பண்ணுவேன். இந்த வருஷம் வந்து சூப்பராக அமைஞ்சிருச்சு. எனக்கு ரொம்ப ஹாப்பி. ஸோ லாவண்யா வந்ததுனால எனக்கு கடகடன்னு முடிஞ்சது. இந்த வ்ளாகில் வந்து நீங்கள் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வ்ளாக். ஸோ இதில் நான் எதுவும் என்னால் ரெசிபி ஷேர் பண்ண முடியல. ஃபர்தர் வீடியோஸில் சுண்டல் ஐட்டம்ஸ் அதெல்லாம் நான் போடுறேன். இந்த வ்ளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தேன். எங்கள் சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.